நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள சூழ்நிலையில் ஏழை பெண்கள், முதியோர், தொழிலாளர்கள் உள்ளிட்டோருக்கு உதவும் வகையில் 170,000 கோடி ரூபாய்க்கான சலுகை திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை தெரிவித்தார். மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் 80 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 5 கிலோ விலையில்லாமல் வழங்கப்படும் என்று கூறிய அமைச்சர், அத்துடன் 1 கிலோ பருப்பு வகையும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். விவசாய நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முதல் தவணை 2,000 ரூபாய் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 182 ரூபாய் ஊதியம் 202 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 5 கோடி மக்களுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒய்வூதியதாரர்கள் மற்றும் விதவைகளுக்கு கூடுதலாக 1,000 ரூபாய் உதவித்தொகையாக அடுத்த 3 மாதங்களுக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 3 கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். அனைவருக்குமான வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதம் 500 ரூபாய் வீதம் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார். கட்டுமான தொழிலாளர்களுக்கு நலநிதியிலிருந்து 31,000 கோடி ரூபாயை தொழிலாளர்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் கீழ் 2016 ஆண்டிலிருந்து இணைப்பு பெற்ற ஏழை பெண்களுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு இலவசமாக எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் 8 கோடியே 30 லட்சம் பெண்கள் பயனடைவார்கள் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேலும் தெரிவித்தார். A package which will immediately take care of the concerns, the welfare concerns of the poor and suffering workers and those who need immediate help. So the package that we come up with will benefit those migrant workers, those poor, those urban and rural poor and the women, and this Prime Minister Garib Kalyan scheme that we want to come out with is expected to meet a total of 1,70,000 crores. The PM Kisan Yojana, Kisan Samman Nidhi, through which they get their annual 6,000 rupees, we will now be giving the first installment of that as a front-loaded matter so that even at the beginning of the year they will get 2,000 rupees. This will benefit immediately 8.69 crore farmers, 8.69 crore farmers will get immediate benefit out of this. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.